हेलो स्टूडेंट्स एनसीईआर सिलेबस एट्थ स्टैंडर्ड एक्सरसाइज 8.2 फिफ्थ सम वीसीआर अंड टीवी वर बॉट फॉर रुपीस 8000 ईच द शॉपकीपर मेड ए लॉस ऑफ 4% ऑन द वीसीआर एंड द प्रॉफिट ऑफ 8% ऑन द टीवी फाइंड द गेन और लॉस पर्सन ऑन द होल ट्रांसैक्शन इप्पो पारेंगे वीसीआर एंड टीवी ओके वाइ VCR 8000 रुपीस के वांगेर कारे, TV 8000 रुपीस के वांगेर कारे, मोत्तम अमर परचेस पन्ना रुपीस 16000, ओके वाई पो VCR वंदे 4% लॉस लम वित्तर, ओके वाम, इप्पो पारेंगा 104 अवरुक्कु नष्टम, 100 के 4 नष्टम, अदावदु 100 के वांगी 96 के वित्तिरुक्कार, अदु मारी मीनिंगला ओके इप्पो 8000 के 8000 के अवरुक्कु एव्वलवु नष्टम आयिरुक्कुम அப்படின் பார்க்கறோம் ஓகேவா 32 320 ரூபீஸ் வந்து அவருக்கு லாஸ் ஆயிருக்கு 320 ரூபீஸ் அவருக்கு லாஸ் ஆயிருக்கு இப்போ அவர் சேல் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்துக்கறோம் சோ 8000 மைனஸ் 320 0 இங்க ஒரு 10 இருக்கு இது 9 ஆயிரும் இது 7 ஆயிரும் ஓகே 10 ல 2 போச்சுனா 8 9 ல 6 போச்சுனா 3 போச்சுனா 6 7 ஓகேவா இப்போ VCR வாங்கின ரூபீஸ் 8000 VCR வித்த ரூபீஸ் 7680 ரூபீஸ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க 100 க்கு 8% வந்து கெயின் ஆயிருக்கு என்னதுக்கு டிவிக்கு அப்ப 8000 க்கு எவ்வளவு கெயின் ஆயிருக்கும் அவருக்கு அப்படினு பார்க்க போறோம் 64 ஓகே 640 ரூபீஸ் அவருக்கு கெயின் ஓகேவா சோ இவர டிவிய வந்து எவ்வளவுக்கு வித்திருப்பாரு 8640 ரூபீஸ்க்கு வித்திருக்காரு ஓகேவா இதுவும் விற்ற ரூபாய் இதுவும் விற்ற ரூபாய் ஓகேவா நமக்கு ஏற்கனவே வாங்கினது என்னது 16000 நமக்கு தெரியும் இப்போ இத ரெண்டையும் ஆட் பண்ணி பாப்போம் இப்போ நமக்கு லாபமா நஷ்டமான்னு பார்க்க போறோம் ஓகேவா 7680 8640 ஓகே 0 12 க்கு 2 1 13 ரிமைன் 1 16 ஓகே இப்போ 16320 ரூபீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம எவ்வளவுக்கு வாங்கி இருக்கோம்? 16000 க்கு தான் வாங்கி இருக்கோம். ஓகே. இப்போ 16000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 320 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஓகேவா 16000 க்கு 320 ரூபீஸ் நம்மளுடைய லாபம். அப்ப 100 ரூபீஸ் அது அவங்க வந்து परसेंटेजல கேட்டிருக்காங்க. அதனால இப்போ இத பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு லாபம்னா இதோட முடிச்சலாம். ஜஸ்ட் 300 रुपीस மட்டும்னா இதோட முடிச்சிரலாம் ஜஸ்ட் 300 ரூபீஸ் நமக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பட் எவ்வளவு परसेंटेज நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படினு கேக்குறாங்க ஓகேவா அதனால 16000 க்கு 320 ரூபீஸ் லாபம்னா 100 க்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்றதா परसेंटेज இதுக்கு ஒரு 0 ஒரு 0 1 இங்க ஒரு 20 இருக்கு 20 கிராஸ் பண்ணியாச்சு ஓகே இப்போ 116 சார் 16 216 சார் 32 சோ 2% 2% வந்து நமக்கு கெயின் 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அதனால தான் 16000 க்கு நமக்கு 320 ரூபீஸ் வந்து லாபம் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து செம்ம நல்லா கவனிச்சு படிங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அந்த क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும் क्वेश्चनல வந்து அவங்க परसेंटेज கேக்குறதனால நம்ம परसेंटेज வரைக்கும் போக வேண்டியிருக்கு क्वेश्चनல அவங்க என்ன கேட்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் क्वेश्चनல ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் ஓகேவா இங்கே பாருங்க VCR and TV ஈச்னு சொல்றாங்க சோ தனித்தனியா 88000 க்கு நம்ம பர்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது தனியா இது தனியா வித்திருக்காரு சோ இது வந்து 4% லாஸ்லயும் இத வந்து 8% கெயின்லயும் வித்திருக்காங்க சோ லாஸ் பண்ணா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு கெயின் ஆனா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு சோ இவர் வாங்கின ரூபாய் எவ்வளவு விற்ற ரூபாய் எவ்வளவு சோ அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு இவ்வளவுக்கு இவ்வளவு லாபம்னா 100 க்கு எவ்வளவு லாபம் இதுதான் சம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் சம் 6th சம் டூரிங் எ சேல் எ ஷாப் offered a discount of 10% on the marked price of all the items what would a customer have to pay for a pair of jeans marked at rupees 1450 and two shirts marked at rupees 850 each ipo enna solirukanga pair of jeans okay va pair of jeans எவ்வளோ ரூபீஸ் 1450
ஓகேவா அடுத்து ஷர்ட் ஷர்ட் வந்து ரெண்டு ஷர்ட் வாங்குறோம் ரெண்டுமே 850 850 ஓகேவா ரெண்டு ஷர்ட்ஸ் வாங்குறோம் 850 850 ஓகேவா இப்போ இத ஃபுல்லா நம்ம டோட்டல் பண்ணிக்க போறோம் டோட்டல் பண்ணிட்டு இவ்ளோ ரூபாவா அப்படிங்கறப்ப இல்ல மேடம் 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படினு சொல்றாங்க அவங்க இப்போ நாம அவங்க இப்போ நம்ம எவ்வளவு பே பண்ணனும் அப்படிங்கறத பாப்போம் ஓகே இப்போ 0 15 1 16 20 21 க்கு 1 2 3 ஓகே வா இப்போ நம்மளுடைய நம்ம இந்த டாக் பார்த்து நம்ம எவ்வளவு வரும்ன்றோம் 3150 ரூபீஸ் நம்ம பே பண்ணணும் போல அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க 10% டிஸ்கவுண்ட் இருக்கு எல்லா ஐட்டத்துக்கும் ஆல் ஐட்டम्स ஆர் 10% டிஸ்கவுண்ட் அப்படி சொல்லிருக்காங்க ஓகே அப்ப நமக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் வரும் அப்படினா 100 க்கு 10 ரூபீஸ் னா நமக்கு 3150 க்கு எவ்வளவு வரும் 315 ரூபீஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வரும் ஓகேவா 315 ரூபீஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வரும் இப்போ நம்ம பே பண்ண வேண்டிய ரூபீஸ் நம்மளுடைய மொத்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணா நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் கிடைச்சிரும் ஓகே 10 10 ல வந்து 5 போச்சுனா 5 இங்க 4 இருக்கு 4 ல 1 போச்சுனா 3 இப்போ 1 இருக்கு சோ இது 11 ஆயிரும் இது 2 ஆயிரும் சோ இங்க வந்து 3 7 plus 1 8 இந்த 2 ஓகேவா இப்போ நம்ம எவ்வளவு பே பண்ணா போதும் 2835 ரூபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்சேஸ் பண்றோம் இந்த மூணு ஐட்டத்தையும் நம்ம பர்சேஸ் பண்றப்ப 3150 ரூபீஸ் நம்ம பே பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் அவங்க என்ன சொல்றாங்க எல்லா ஐட்டத்துக்கும் 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ 100 க்கு 10 ரூபீஸ்னா நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட்க்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படினு பார்க்கறாங்க 100 க்கு 10 அப்ப 3150 க்கு இந்த 0 க்கு இந்த 0 இந்த 0 க்கு இந்த 0 நம்ம सिंपलीफाई பண்ணியாச்சு சோ மீதி 315 ரூபீஸ் only சோ 315 ரூபீஸ் நமக்கு என்னது ஆஃபர் கொடுத்திருக்காங்க சோ நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னது இந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்ம 10% டிஸ்கவுண்ட் இருக்குல இது டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இத மைனஸ் பண்ணோம்னா நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 2835 ரூபீஸ் ஓகே थैंक यू